Hello friends, welcome to TNPSC Stars channel. In the video, we will see 8th standard Max Chapter 1. So, in the chapter, we will see example sums. So, recap exercise first. In the recap exercise 1, we will see the 2 videos. This is the trust and MMS basis. So, this is the video. So, if you are watching the video, you can see the description link. So, click on the link and the video paarenga okay va so since idha potadanaala nama direct ah example sums ku poiralam example 1.1 write the decimal form of the following rational numbers appdin solli kuduthirukanga first 1 by 4 appdin kuduthirukanga 1 by 4 so 1 by 4 appdin kuduthanda idoda decimal la na eppadi eludalam appdin paarenga நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா மேலையும் கீழையும் into 100 பண்ணிருங்க மேல 100 கீழ 100 சோ 1/4 இப்படி போடுறோம் 1/4 into 100 by 100 அப்படிን போடுங்க சோ அடுத்து உங்களுக்கு எப்படி வரும்னா 100 divided by 400 அப்படிን வரும் சோ 100 divided by 400 அப்படிங்கறப்போ நீங்க எப்படி இத எடுக்கலாம் அப்படினா 100 divided by 4 into 1 by 100 அப்படிን கன்சிடர் பண்ணுங்க சோ இது இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும் பட் இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஓகேவா சோ இப்போ வந்து நான் ரெண்டு இடத்துலயும் ரெண்டு ஜீரோஸ் ஆட் பண்ணிருக்கேன் ஓகேவா சோ 4 இது கேன்சல் 100 யும் கேன்சல் பண்ணும்போது 25 அப்படிங்கிறது வரும் சோ எனக்கு 25 by 100 அப்படிን இருக்கு இப்போ கீழ எனக்கு ரெண்டு ஜீரோஸ் இருக்கு So, 2 0 இருந்துச்சுனா அப்ப நான் இங்கேயும் 2 decimal points தள்ளி வைக்கிறோம் So, அப்போ எனக்கு இது ஃபைனலா வருது 0.25 அப்படினு வரும் ஓகேவா நீங்க இன்னொரு மெத்தட் எப்படி இத அஸ்யூம் பண்ணலாம் அப்படினா கீழ இருக்க டினாமினேட்டர 100 ஆ மாத்துங்க கீழ இருக்க டினாமினேட்டர 100 ஆ மாத்தும்போது உங்களால ஈஸியா அந்த ஒரு டம் டிஃபைன் பண்ண முடியும் அந்த ஒரு decimal value கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் 1 3/20 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க mixed fractionல நமக்கு இத கொடுத்திருக்காங்க 1 3/20 mixed fractionல கொடுத்திருந்தாங்கனா நம்ம இம்ப்ராப்பரா மத்த எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கனா 20 into 1 plus 3 அப்படினு போடுவோம் சோ 20 into 1 20 20 plus 3 23 சோ 23/20 So 23/20 இருக்கு நான் இப்போ வந்து denominator வந்து full 100 ஆ மாத்தணும் so denominator 100 ஆ மாறணும்னா நான் into 5/5 னு தான் பண்ணனும் அதுக்கு 23/20 into 5/5 அப்படினு போடுறேன் so அடுத்து 23/5 அப்படினு வருது எனக்கு so 23/5 ங்கிறது 115/100 so 115/100 னு இருக்கு கீழ வந்து ரெண்டு டெசிமல் அதாவது ரெண்டு ஜீரோஸ் இருக்கு சோ நம்ம ரெண்டு டெசிமல் பாயிண்ட்ஸ் வைக்கணும் 1.15 டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருக்கு ஓகேவா அவ்வளவுதான் அடுத்து -5 4/5 சோ -5 4/5 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுவும் நமக்கு மிக்ஸ்ட்ல தான் இருக்கு 4/5 ஓகே சோ இப்போ வந்து இத நம்ம இம்ப்ராப்பருக்கு மாத்துவோம் அது பண்ணோம்னா நமக்கு 25 ஐ மீன் 5 into 5 25 சோ 25 plus 4 சோ 25 plus 4 அப்படிங்கிறது நமக்கு 29 divided by 5 சோ மைனஸ் இங்க இருக்கு சோ அந்த மைனஸ அப்படியே போடுறோம் இந்த மைனஸ் அப்படிங்கிறது இங்க ஹோலா கன்சிடர் பண்ணுவோம் வெறும் 5 க்கு மட்டும் கிடையாது ஓகேவா சோ இப்போ எனக்கு -29 divided by 5 அப்படிን இருக்கு சோ நான் இதோட எதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு பேஸ் 100 ஆகும் அப்படினு பாருங்க சோ நான் இதோட 20 into 20 divided by 20 அப்படினு பண்ணேனா எனக்கு பேஸ் 100 ஆ வரும் சோ இப்போ 380 divided by I'm sorry 580 divided by 100 அப்படினு வரும் சோ 580 divided by 100 அப்படிங்கறப்போ எனக்கு இங்க ரெண்டு டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்கு சோ இங்க 00 நான் डायरेक्टली கேன்சல் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்ல
அப்போ எனக்கு 58/10 அப்படின்னு வரும். இப்போ எனக்கு கீழே வந்துட்டு ஒரு ஜீரோ இருக்குது, ஸோ ஒரு டெசிமல் பாயிண்ட் தான் நான் வைக்கணும். ஸோ 5.8 அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3-ஐ வந்துட்டு நம்ம எப்படி ரேஷனல் நம்பராக எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.0 இதை எழுதுனீங்கன்னா போதும், வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 3.0 அவ்வளோதான். ஸோ 3.0 எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சது, இது ஒரு ரேஷனல் நம்பர்னு அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 1/3. ஸோ 1/3 பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறத உங்களால் 100-ஆக மாற்ற முடியாது. ஸோ வந்துட்டு நீங்கள் நியூமரேட்டரை 100-ஆக மாற்ற முடியுமான்னு பாருங்கள். அதாவது இந்த மாதிரி இதுக்கெலாம் ஒரு சிம்பிள் ட்ரிக் வந்துட்டு லாங் டிவிஷன் மெத்தட் தான். ஸோ லாங் டிவிஷன் மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லாங் டிவிஷன் மெத்தடில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா 1 இங்கே இருக்குது, 3 இங்கே இருக்குது, 0 அப்படின்னு போட்டால் இங்கே 0 வரும், 3 போடுவீங்க 9, திருப்பி 1 வரும். ஸோ 1 வந்துச்சுன்னா அப்போ திருப்பி இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால 0, இங்கே திருப்பி ஒரு 3 போடுவீங்க 9. ஸோ இது வந்துட்டு அப்படியே திருப்பி போய்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது இது. ஓகேவா? ஸோ 1/3 அப்படின்னா நம்மளுக்கு 0.33 bar அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். இது வந்துட்டு நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரீஅக்கரிங் ஒன்று. ஓகேவா? அடுத்தது எக்ஸாம்பிள் 1.2, ரெடியூஸ் டு த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் -84 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 48 - 84. ஸோ டினாமினேட்டரில் என்றைக்குமே மைனஸ் இருக்கக்கூடாது, இதை நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. டினாமினேட்டரில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே நியூமரேட்டருக்கு எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை பண்ணுறேன், 48/84 அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் காமனாக உங்களால் நோட்டீஸ் பண்ண முடிகிறது என்ன அப்படின்னா, இது 2 டேபிளில் இருக்குது அப்படின்னு உங்களால் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இதோட எண்டிங்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் இருக்க ஈவன் நம்பர்ஸ், அதாவது ஈவன் நம்பரில் எண்ட் ஆனாலே அது ஜென்ரலாக 2 டேபிள் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்துட்டு ஈவன் நம்பரில் எண்ட் ஆயிருக்கு, இது 2 டேபிள் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2-ல கேன்சல் பண்ணுறோம். அப்படி கேன்சல் பண்ணும்போது எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு இது டைரெக்டாக கேன்சல் பண்ணுறது கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், 48/84 2 / 2 பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 2 இங்கே 2 இருக்கா, ஸோ இதையும் இதையும் கேன்சல் பண்ண போகிறீங்க. இப்போ 84 இந்த 2 கேன்சல் பண்ண போகிறீங்க, கிட்டத்தட்ட ஒரு டிவிஷன் மாதிரி தான். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு இங்கே 42 வரும், அண்ட் இந்த 2 இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 24 வரும். ஸோ இப்போ உங்களுக்கு -24/42 அப்படின்ட்டுருக்கு. ஸோ திருப்பியும் இதை நீங்கள் வந்துட்டு அதே ப்ராசஸில் டிவைட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இப்பயும் இதோட எண்டிங்ஸ் வந்துட்டு ஈவன் நம்பர்ஸாக தான் இருக்குது. ஸோ இப்போ நான் இதை டிவைட் பண்ணுறேன், பண்ணனா எனக்கு மேலே வந்துட்டு 12 அப்படின்னு வரும், கீழே வந்துட்டு 21 அப்படின்னு வரும். ஸோ நம்மளுக்கு வர்றது -12/21 அப்படிங்கிறது தான். ஸோ -12/21 இருக்குது. ஸோ மேலே வந்துட்டு ஈவனாக இருக்குது, பட் கீழே வந்துட்டு ஆடாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கும் காமனாக ஏதாவது டேபிள் இருக்கான்னு பார்க்க போகிறோம். அப்படி பார்த்தோம்னா எஸ், நம்மளுக்கு காமனாக 3 டேபிள் இருக்கும். ஸோ 3-ஐ அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துட்டு 7 அப்படின்னு வரும், 21 கேன்சல் ஆகி 12 கேன்சல் ஆகி உங்களுக்கு 4 வரும். ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் -4/7 அப்படிங்கிறது தான். ஓகேவா? அடுத்தது -18/-42. -18/-42. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்துட்டு நியூமரேட்டரில் மைனஸ் இருக்குது அப்படின்னா அப்படியே விட்டுலாம். டினாமினேட்டரில் மைனஸ் இருந்துச்சுன்னா அதை நியூமரேட்டருக்கு கொண்டு போனால் அது தெரியும். இப்போ ரெண்டு இடத்துலையும் மைனஸ் இருக்குன்னா என்னன்னு பண்ணுவோம். இப்போ ரெண்டு இடத்துலையும் மைனஸ் இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண தேவையில்ல, நீங்கள் அப்படியே 18/42 அப்படின்னு எழுதினா மட்டும் போதும், அந்த மைனஸ் அதுவாக எலிமினேட் ஆகிக்கும். ஓகேவா? ரெண்டு இடத்துலையும் மைனஸ் அப்படின்னு இருக்கிறதுனால. ஓகேவா? அடுத்தது 18/42 18 and 42 இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸில் எண்ட் ஆகுது. ஸோ 2-ஆல் நம்ம இது பண்ண முடியும். அப்படி பண்ணோம்னா 18/42 2/2 அப்படின் இருக்கும். ஸோ 18 இது கேன்சல் பண்ணால் 9 டைம்ஸ், இது கேன்சல் பண்ணோம்னா 21.
So, நம்மளுக்கு இப்போ 9 divided by 21 இருக்கு, ரெண்டுமே ஆடா இருக்கு, ஸோ ரெண்டோட எண்டிங்ஸும் ஆடா இருக்கு, அண்ட் 2 பிளஸ் 1 நம்மளுக்கு 3னு வருது. ஸோ 3 டேபிளில் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க இது ஒரு ட்ரிக். இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் வந்துட்டு உங்களுக்கு 3 டேபிளில் வந்துச்சு அப்படின்னா, அந்த அதாவது இப்போ வந்துட்டு நான் ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் ஆட் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு 12 அப்படின்னு வருது, 12 வந்துட்டு 3 டேபிளில் இருக்கான்னு பாருங்கள், இருக்கு. ஸோ அது வந்துட்டு அந்த நான் ஆட் பண்ணேன் இல்லையா ஒரு பெரிய டிஜிட், அதை வந்துட்டு என்னால் 3-3 வச்சு டிவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இப்போ 9 by 21 இருக்கு, இந்த 9 by 21 என்னால் 3 வச்சு டிவைட் பண்ண முடியும். ஸோ நான் அப்படி பண்ணுறேன், இங்கே 3னு வருது, இங்கே வந்துட்டு 7 வருது. ஸோ என்னோடய ஃபைனல் ஆன்சர் 3 divided by 7. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.3. கம்பேர் 5 by 17 அண்ட் -10 by 19 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 5 by 17 அண்ட் -10 by 19 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்துட்டு கிரேட்டஸ்ட், எது வந்துட்டு ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்காக மைனஸ் அப்படிங்கிற ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்பயாவது ஏதாவது ஒரு நம்பர் மைனஸில் இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு ஒன்று சொல்ல முடியும், அதாவது இந்த இடத்துல -10 by 19 இஸ் லெஸ் தேன் 5 by 17. நெகட்டிவ் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் பாசிட்டிவ் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நம்பர் மைனஸோடு வந்துருந்துச்சு அப்படின்னா அது எப்பயுமே பாசிட்டிவ் நம்பர்ஸை விட கம்மி தான், ஜீரோவை விட கம்மியான வேல்யூ. ஓகேவா? ஜீரோவை விட கம்மியான வேல்யூ. இப்போ வந்துட்டு எனக்கு -5 -2 கம்பேர் பண்ண சொல்கிறாங்க, இது ரெண்டுத்தில் எது கிரேட்டஸ்ட்டுன்னு கேட்குறாங்க. அப்படி எது கிரேட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க, -5 or -2? அஃப்கோர்ஸ் நம்ம -2 தான் சொல்லுவோம், பிகாஸ் நம்ம நெகட்டிவ் சைனில் வந்துட்டு நம்மளோட ஒட்டுமொத்த நம்பர் அரேஞ்சிங் ஆர்டரையும் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போவோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு எக்ஸாம்பிள் 1.4. கம்பேர் 1 by 3 அண்ட் 4 by 3. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, 1 by 3 அண்ட் 4 by 3. இது ரெண்டுத்துலேயும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது டினாமினேட்டர் காமனாக இருக்கான்னு பார்க்கணும். டினாமினேட்டர் காமனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பை கண்டினியூ பண்ணி அடுத்ததாக கம்பேர் பண்ணும். ஸோ இந்த இடத்துல டினாமினேட்டர் எனக்கு காமனாக இருக்குது. இப்போ நியூமரேட்டரை நார்மலாக கம்பேர் பண்ணும். நியூமரேட்டரை கம்பேர் பண்ணும்போது 4 by 3 அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, 1 by 3 விட 4 by 3 அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. 4 வந்துட்டு 1 விட அதிகம் இல்லையா, அந்த இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.5. கம்பேர் 3 by 4 அண்ட் 5 by 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பேர் கம்பேர் 3 by 4 அண்ட் 5 by 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, டினாமினேட்டர் காமனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே மேலே இருக்க நம்பர்ஸை கம்பேர் பண்ணிட்டு ஃபர்தராக அப்ளை பண்ணலாம். பட் இன்கேஸ் உங்களுக்கு டினாமினேட்டர் காமனாக இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஸோ டினாமினேட்டர் காமனாக இல்லாதப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே எல்சிஎம் எடுக்கணும், டினாமினேட்டர்ஸ்க்கு எல்சிஎம் எடுக்க போகிறீங்க. ஸோ 4, 6 இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2, 2, 3, 2, 1, 3, இங்கே 3, 1. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இதோட எல்சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 × 2 × 3 விச் இஸ் 12 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கீழே இருக்க டினாமினேட்டர்ஸை நம்ம 12 அப்படின்னு மாற்றணும் ரெண்டு இடத்துலையும். ஸோ அதுக்கு நம்ம 3 by 4 × 3 divided by 3 அப்படின்னு பண்ணுவோம், அதில் நம்மளுக்கு 9 by 12 அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்துட்டு 5 by 6 × 2 divided by 2 அப்படின்னு பண்ணுவோம், அதில் நம்மளுக்கு 10 by 12 அப்படிங்கிறத கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ரெண்டு இடத்துலையும் டினாமினேட்டர் ஈக்குவல் ஆயிடுச்சா? ஸோ இப்போ ஈக்குவல் ஆகிட்டதுனால நம்ம மேலே இருக்க நியூமரேட்டரை மட்டும் அப்படியே கன்சிடர் பண்ணால் போதும். அதுக்கு நம்ம 10 by 12 இஸ் கிரேட்டர் தேன் 9 by 12 அப்படின்னு டைரெக்டாக சொல்ல முடியும். நியூமரேட்டரில் ஏன்னா 10 தானே 9 விட அதிகமாக இருக்கும், அதனால தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு எக்ஸாம்பிள் 1.6. கம்பேர்
9 by minus 4 and minus 2 divided by 3. Okay. இந்த மாதிரி சம்ஸ் தான் உங்களுக்கு நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு இதில் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆவீங்க, அதனால இதை தான் உங்களுக்கு ரொம்பவே நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? மைனஸ் டூ டிவைடட் பை த்ரீ. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களால் எப்படிப்பட்ட கொஷின் வந்துச்சுனாலும் டப்பு டப்புன்னு கிராக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க முடியும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் 9 டிவைடட் பை மைனஸ் 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 9 டிவைடட் பை மைனஸ் 4 அப்படின்றதுனால நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டினாமினேட்டரில் நெகட்டிவ் சைன் இருந்துச்சுன்னா அதை தூக்கி மேலே போட்டுருவோம். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? மைனஸ் 9 டிவைடட் பை 4 அப்படின்னு எழுதலாம். ஸோ அண்ட் மோர் ஓவர் இங்கே வந்துட்டு டினாமினேட்டர் காமனாக இல்லாததுனால நம்மளால நியூமரேட்டரை கம்பேர் பண்ண முடியாது. இப்போ 4 அண்ட் 3க்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இங்கே ஏன் அப்படி டைரெக்டாக 12 அப்படின்னு போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இங்கே 4க்கும் 3க்கும் காமனாக எதுவும் இல்லை. அதாவது 4ம் 3ம் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டும் காமனாக வரக்கூடிய ஒரு டேபிள் இல்லை. 4ம் 3ம் ஏதாவது ஒரு டேபிளில் காமனாக வருதா? கிடையாது. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் அப்படியே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிடலாம். அண்ட் அப்படி நீங்கள் டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுறது தான் உங்களோட எல்சிஎம். நீங்கள் இதை வந்துட்டு நார்மலாக அப்படியே கூட பண்ணலாம். அதாவது நம்ம போன சம்க்கு பண்ணோம் இல்லையா, இங்கே வந்துட்டு 4 அண்ட் 6 இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் நான் வந்துட்டு எல்சிஎம் வந்துட்டு 24 அப்படின்னு எழுதலாம். ரெண்டுமே உங்களுக்கு கரெக்ட். பட் இங்கே வந்துட்டு என்னால் எல்சிஎம் அப்படிங்கிற டேர்மை கொடுக்க முடியாது. இங்கே வந்துட்டு நீங்கள் டினாமினேட்டர் 24 அப்படின்னு மாற்ற முடியும். ஓகேவா? பட் இது வந்துட்டு நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் யூஸ் பண்ணீங்க, நீங்கள் கேல்குலேஷன் டேபிள்ஸ் அதுலெலாம் ஃபாஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இருக்க டினாமினேட்டரை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட்டு இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எப்படி அப்படின்னா 3 பை 4 இருக்கா, 5 பை 6 இருக்கா. இப்போ 6 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு 3 இன்ட்டு 6 டிவைடட் பை 4 இன்ட்டு 6 அப்படின்னு வரும். இன்னொரு இடத்துல வந்துட்டு 5 இன்ட்டு 4 டிவைடட் பை 6 இன்ட்டு 4 அப்படின்னு வரும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் கேல்குலேஷன்ஸில் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு எல்சிஎம் வந்துட்டு 12 அப்படின்னு கிடச்சிச்சு, நான் டினாமினேட்டர் இப்போ 12 மாற்ற போகிறேன். அதுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு நான் இன்ட்டு 3 டிவைடட் பை 3 போடுறேன். போட்டால் எனக்கு வந்துட்டு மைனஸ் 27 டிவைடட் பை 12 அப்படின்னு கிடைக்குது. அண்ட் இப்போ மைனஸ் 2 பை 3 எனக்கு இருக்குது. மைனஸ் 2 பை 3ல இன்ட்டு 4 டிவைடட் பை 4 போடுறேன். போட்டேன்னா எனக்கு வந்துட்டு மைனஸ் 8 டிவைடட் பை 12 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ டினாமினேட்டரை நான் ஈக்குவல் பண்ணிட்டேனா, இப்போ வந்துட்டு நியூமரேட்டரை தான் நான் கம்பேர் பண்ணோம். ஸோ நியூமரேட்டரை கம்பேர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு மைனஸ் 8 பை 12 இஸ் கிரேட்டர் தேன் மைனஸ் 27 பை 12. ஏன் கிரேட்டர் சிம்பிள் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும். பிகாஸ் இங்கே நெகட்டிவ் சைன் ரெண்டு இடத்துலையும் இருக்குது. நெகட்டிவ் சைன் இருந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு அது லீஸ்ட் வேல்யூ தான் ஹையஸ்ட்டாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம வந்துட்டு இங்கே லெஃப்டில் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அதனால நம்மளுக்கு மைனஸ் 8 அப்படிங்கிறது ஹை வேல்யூ. ஸோ நம்மளோட இது இப்படி இருக்குமா, 0 இங்கே இருக்குது, மைனஸ் 1 மைனஸ் 1 இங்கே, ப்ளஸ் 1 இங்கே. ஸோ இந்த சைடு இப்படி ஹையஸ்ட், இங்கே லோ இருக்கும், இங்கே ஹை இருக்கும். ஓகேவா? அதாவது இந்த சைடில் இருக்க வேல்யூ எல்லாம் இதை கம்பேர் பண்ணும்போது கம்மி அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ 0 வந்துட்டு மைனஸ் 1 விட அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கரெக்ட், மைனஸ் 1 விட 0 வந்துட்டு கிரேட்டர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு எக்ஸாம்பிள் 1.7. Write the following rational numbers in ascending and descending order அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அசெண்டிங்லேயும் டிசெண்டிங்லேயும் நம்மளை எழுத சொல்லியிருக்காங்க. கொடுத்துருக்கிறது எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் 3 டிவைடட் பை 5 மைனஸ் ஆஃப் 3 டிவைடட் பை 5 கமா 7 டிவைடட் பை மைனஸ் 10 மைனஸ் 15 பை 20 7 divided by minus 10, minus 15 divided by 20,
14 by minus 30, 14 by minus 30, comma minus 8 divided by 15, yes. So, இதை வந்துட்டு நம்ம அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் காமனாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டினாமினேட்டர்ஸை ஈக்குவல் பண்ணும், எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நம்பர்ஸை ப்ராப்பராக எழுதிடலாம். மைனஸ் 3 டிவைடட் பை 5 கமா மைனஸ் 7, டினாமினேட்டரில் மைனஸ் இருந்துச்சுன்னா மேலே நியூமரேட்டருக்கு வரணும், அதை அப்படி எழுதிக்கலாம். 15 டிவைடட் பை 20, 14 மைனஸ் ஆஃப் 14 டிவைடட் பை 30, மைனஸ் ஆஃப் 8 டிவைடட் பை 15, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டினாமினேட்டர்ஸ் எல்லாத்தையுமே காமன் ஆக்க போகிறோம், அதாவது எல்சிஎம் எடுத்து இதை எல்லாத்தையும் இது பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 5, 10, 20, 30, 15 அப்படின்ட்டு இருக்கா? ஃபைவை ஃபர்ஸ்ட் எடுங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு வரும், 1, 2, 4, 6, 3 அப்படின்னு வருமா? அடுத்தது 2 எடுங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா 1, 1, 2, 3 அப்படின்னு வரும். அடுத்தது திருப்பி 2 எடுங்க. எடுத்தால் உங்களுக்கு 1, 1, 1, 3 அப்படின்னு வரும். 3 எடுங்க, உங்களுக்கு பேலன்ஸ் 1 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 × 2 × 2 × 3 உங்களுக்கு வந்துட்டு 60 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ டினாமினேட்டரை நீங்கள் ஓவராலாக 60 அப்படின்னு மாற்றணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் 3/5 மாற்றுறேன். மைனஸ் 3/5 நான் கீழே வந்துட்டு 60 அப்படின்னு மாற்றணும்னா × 12/12 அப்படின்னு பண்ணும். ஸோ × 12/12 அப்படின்னு பண்ணனா எனக்கு மேலே வந்துட்டு மைனஸ் ஆஃப் 36/60 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் அடுத்தது வந்துட்டு எனக்கு மைனஸ் ஆஃப் 7/10 × 12, அதாவது இங்கே வந்துட்டு 10 இருக்கிறதுனால 16 மாற்றணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்துட்டு × 6/6 அப்படின்னு போடுறேன். அதுக்கு வந்துட்டு எனக்கு மைனஸ் ஆஃப் 42 அப்படின்னு வருது. மைனஸ் ஆஃப் 42/60 அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் 15/20 அப்படின்னு போடுறேன். இங்கே வந்துட்டு நான் 16 டினாமினேட்டரில் மாற்றணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்துட்டு 3/3 அப்படின்னு போடுறேன். அப்போ வந்துட்டு எனக்கு மைனஸ் ஆஃப் 45/60 அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததான் வந்துட்டு மைனஸ் ஆஃப் 14/30 இதுக்கு வந்துட்டு × 2/2 மைனஸ் ஆஃப் 28/60, ஓகே. அடுத்தது வந்துட்டு மைனஸ் 8/15 அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்துட்டு × 4/4 அப்படின்னு வரும். அதில் வந்துட்டு நம்மளுக்கு மைனஸ் ஆஃப் 32/60 அப்படின்னு வரும். வெயிட், இப்போ இதை ரைஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு வேல்யூவோட கன்வெர்ட்டட் வேல்யூ தெரிஞ்சிச்சு. எல்சிஎம் எடுத்து இப்போ எனக்கு எல்லா வேல்யூஸ்க்கும் காமனாக ஒரு டினாமினேட்டர் இருக்குது. இப்போ நான் இதை வந்துட்டு அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும், ஹையஸ்ட் அண்ட் லோவஸ்ட்டில். ஸோ ஃபர்ஸ்ட் லோவஸ்ட் டு ஹையஸ்ட் எழுதலாம். லோவஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிளில் இருக்கிறதுனால மைனஸ் 45 அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே லோவஸ்ட். மைனஸ் 45/60, அடுத்தது மைனஸ் 42/60, நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் 36/60, மைனஸ் 32/60, அண்ட் அடுத்ததாக மைனஸ் ஆஃப் 28/60. இதுதான் லோ, இது ஹை, ஓகேவா? ஸோ இதே வச்சு நீங்கள் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் உங்களால் போட்டுக்க முடியும், ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.8. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் 1/3 and 5/9 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட இதே மெத்தடில் தான் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதுவும் மெயினாக ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் உங்களுக்கு எல்சிஎம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, 1/3 and 5/9. 1/3, 5/9.
வெயிட் அண்டனே போட்டுடலாம். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நான் காமன் டினாமினேட்டராக ஃபர்ஸ்ட் மாற்றணும். ரெண்டுத்துக்கும் காமன் டினாமினேட்டராக மாற்றுறது அப்படின்னா இங்கே வந்துட்டு நைன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நைன் அப்படிங்கிறது வெயிட் உங்களுக்கு எல்சியமே எடுக்கலாம், இப்படி சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. 3,1 அப்படின்னு வரும். ஸோ 3 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 1னு வரும். ஸோ இது ரெண்டும் ஒரே டேபிளில் இருக்கிறதுனால ஹையஸ்ட் நம்பராக மாற்றிக்கிறோம் நம்ம, ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இங்கே 9 அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்சியம். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்துட்டு டினாமினேட்டர்ஸை 9 அப்படின்னு மாற்ற போகிறோம். அதுக்கு வந்துட்டு 1/3 இன்ட்டு 3 டிவைடட் பை 3. அப்படின்னு போடும்போது நம்மளுக்கு 3/9 அப்படிங்கிறது வருது. ஸோ அடுத்தது நம்மளுக்கு இருக்க இன்னொரு நம்பர் 5/9. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதுங்க. 4/9 அப்படிங்கிறது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகே, ஸோ வேறு ஏதாவது நம்பர் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேவா? ஓகே தென், மூவிங் ஆன் டு எக்ஸாம்பிள் 1.9. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அட்லீஸ்ட் 2 ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் -3/4 அண்ட் -2/5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு இதே மெத்தடில் அப்படியே நம்ம போட போகிறோம். -2/4 ஐ மீன் -3/4 அண்ட் -2/5. -3/4 அண்ட் -2/5. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டினாமினேட்டர்ஸ் வந்துட்டு எந்த ஒரு டேபிள்லேயும் காமனாக இல்லை. ஸோ அதனால நம்ம அப்படியே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே 5 போட்டலாம், இங்கே வந்துட்டு 4 போட்டலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம 3/4 × 5/5 அப்படின்னு போட்டலாம். போட்டால் நம்மளுக்கு -15/20 அப்படிங்கிறது வரும். இங்கே வந்துட்டு -2/5 × 4/4 அப்படின்னு போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு -8/20 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதுங்க. ஸோ -8க்கு அப்புறம் -9/20, -10/20, -11/20, -12/20, -13/20, -14/20. ஓகேவா? இதெல்லாம் தான் இந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் இருக்க நம்பர்ஸ். ஓகேவா? திஸ் ஹவ் வி ஃபைண்ட் இட். ஓகே, ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் எக்ஸசைஸ் 1.1 வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறோம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.